இன்றைக்கி நம்ம புதினா பொடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். புதினா பொடிக்கு தேவையான பொருட்கள்: புதினா, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு காரம், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் ஒரு கரமான இழுப்பச்சட்டியில் போட்டு இதை நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இந்த மாதிரி செவக்கணும். செவக்கிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதை நல்லா செவந்தெடுத்து இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் முடிச்சுட்டு உப்பும் லைட்டாக வறுத்துடணும். ஏன்னா உப்பில் ஒரு ஈரப்பசை இருக்கும். அப்போ இந்த உப்பை நம்ம போடுறப்போ அந்த பருப்பு நமக்கு போகிறப்பில் ஆகிடும். இது வந்து வறுத்து உப்பை நம்ம வறுத்துட்டு எப்பயுமே எந்த பொடியானாலும் சரி, மிளகா பொடியிலேருந்து பருப்பு பொடியிலேருந்து எல்லா பொடிக்குமே இந்த உப்பை வறுத்துட்டு இப்படி பொடி பண்ணுறப்போ சேர்த்தோம்னா அந்த பொருள் கொஞ்சம் நீண்ட நாள் வரும். அதுக்கப்புறம் இந்த புதினா வாஞ்சு அலம்பி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புதினாவையும் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் வதங்கணும். ரொம்பவும் வதங்க வேண்டாம். நம்ம இந்த வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இது மூணையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணினா இந்த மாதிரி நைஸாக வரும். அப்போது இந்த உப்பு, இந்த புதினா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புதினா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நல்லா வெதுத்து விட்டுக்கலாம். வெதுத்து விட்டோம்னாக்க சுவையான புதினா பொடி. இது நம்ம தோசைக்கு அடைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். பித்தம் இருந்தாக்க பித்தம் உள்ளவங்க இதை சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது. புதினா பொடியில் நல்ல சூடாக சாதம் வடித்து நல்லெண்ணெய் போட்டு கலந்து சாப்பிடலாம். இதுக்கு மோர் குழம்பு நல்ல சூப்பர் டிஷ்ஷு. அவியலும் தொட்டுக்கலாம். வடாம் வத்தல் பொறிச்சு போட்டு நல்ல நெய்யை நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டோம்னாக்க உடம்புக்கும் நல்லது. புதினா பொடி ரெடி.